வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் 23 ஆண்டு கால வாழ்க்கை பயணத்தின் புத்தகமான உங்களில் ஒருவன் புத்தகத்தின் முதல் பாகத்தை வெளியிட உள்ளார். மேலும் இவ்விழாவிற்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்க உள்ளார். இன்று சென்னையில் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடத்தப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதன் காரணமாக நகர்ப்புறங்களில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி பெற்ற பயனாளிகள் இன்று முதல் நகைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சதுரகிரி மலையில் இன்று முதல் பக்தருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முதல் முறையாக உண்டியல் காணிக்கை 3 கோடியை தாண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் சிலம்பத்தை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் இன்று முதல் கார்களில் செல்பவர்கள் முகக்கவசம் அணிய தேவையில்லை என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கச்சத்தீவு கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மார்ச் 29ஆம் தேதி முதல் மீண்டும் மதுரை டு சிங்கப்பூர் விமான சேவை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு பயிர்கடன் முறைகேட்டை தடுப்பதற்காக அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் பயிர்கடன் வழங்குவதற்காக ஒரே மாதிரியான ஒழுங்குமுறை விதிகளை கூட்டுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. 3வது மீட்பு விமானம் டெல்லி வந்துள்ளது. மேலும் இவ்விமானத்தில் 12 தமிழக மாணவர்கள் வருகை தந்துள்ளனர். சேலம் ஆத்தூர் அருகே உலகிலே உயரமான 145 அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் இக்கோவில் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் வஉசி துறைமுக பொறுப்புக் கழகத் தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் சந்தித்து 50 லட்சத்திற்கான கசோலையை வழங்கியுள்ளார். சென்னையில் மெட்ரோ ரயில் பணிக்காக மேற்கண்ட இந்த பாதைகளில் 2 மாதங்களுக்கு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பை நிறைவு செய்தவர்கள் தமிழகத்தில் உள்ளுறை பயிற்சி மருத்துவர்களாக பணியாற்றுவதற்காக விதிக்கப்பட்டிருந்த கட்டணம் 3.5 லட்சத்திலிருந்து 29,400ஆக குறைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு மேலும் 26,000 கோடிக்கு ராணுவ உதவி வழங்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 52,000 இலவச மின்சார இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் அனல் மின் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலைக்கான நிலம் கையகப்படுத்துவதற்கு அனுமதி வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகின்ற 1ஆம் தேதி மகா சிவராத்திரியை ஒட்டி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு ஆவணங்களில் பெயர் எழுதுபவர்கள் இனிஷியல் தமிழில் எழுத வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மார்ச் 23ஆம் தேதியுடன் முடிவடைவதால் அந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 23ஆம் தேதிக்குள் ஆதார் எண்ணையும் இணைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி, மேயர், நகராட்சி, பேரூராட்சி தலைவர் பதவியிடங்களுக்கு மார்ச் 4ஆம் தேதி மறைமுக தேர்தல் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சிவராத்திரியை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. நியாய விலைக் கடைகளில் கைவிரல் ரேகை சரிபார்ப்பின்றி பொருட்களை வழங்கலாம் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் மார்ச் 2ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 568 ரூபாய் குறைந்து 1 சவரன் 37,904 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 69 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.